எக்ஸசைஸ் 2.1 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்மேட் நமக்கு எப்படி இருக்கும், ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் இப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக பாருங்கள், நான் 7 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ ஸ்மால் நம்பராகவே எடுத்துப்போம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 7 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த 7 சாக்லேட்ஸை நான் ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக டிவைட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ 2 சாக்லேட்ஸை நான் இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ரிமைனிங் பாருங்கள், நமக்கு இங்கே இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அப்போ நமக்கு இங்கே 6 சாக்லேட்ஸ் நம்ம டிவைட் பண்ண முடியும், ரிமைனிங் நமக்கு ஒரு சாக்லேட் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதை நம்ம இன்னொரு மெத்தடில் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்களேன், இப்போ இந்த 7ஐ, ஸோ இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம 2 சாக்லேட்ஸ் தானே போடுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 டிவைட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ 2 டிவைட் பண்ணுங்கள், 3 2s are 6 வரும், 7 6 சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் நமக்கு 1 வந்துடும், ஓகேவா? ஸோ அதே சேம் தான் பாருங்கள், இங்கே நம்ம 2 போடும்போது நமக்கு 3 பாக்ஸஸ் கிடைக்குது, அதே மாதிரி ரிமைனிங் 1 சாக்லேட் கிடைக்குது, ஓகேவா? ஸோ அந்த ரிமைனிங் 1 தான் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இதில் 2 அப்படின்றது டிவைசர், 7 அப்படின்றது டிவிடெண்ட், 3 அப்படின்றது குவாஷியன்ட், 1 அப்படின்றது ரிமைண்டர். ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதுகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக 7 = பிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 2, ஓகேவா? ஸோ 2 அப்படின்றது நான் என்ன சொன்னேன், 2 அப்படின்றது டிவைசர், ஓகேவா? ஸோ கியூ அப்படின்றது என்னது, குவாஷியன்ட். ஸோ குவாஷியன் நமக்கு என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு, ஓகேவா? ஸோ பிளஸ் ஆர், ஆர் அப்படின்றது என்னது, ரிமைண்டர், ஓகேவா? ஸோ இப்போ இதை செஞ்சு பாருங்களேன், 2 3 6, 6 + 1 நமக்கு 7, ஓகேவா? ஸோ இதே சேம் நம்பரே நமக்கு கிடைச்சிருதா, ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இன்கேஸ் பாருங்களேன், இப்போ நமக்கு ரிமைண்டரே வரல, ஓகேவா? ஸோ கரெக்டாக நம்மகிட்ட 8 சாக்லேட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 8 சாக்லேட்ஸே நான் 2 நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வராது, ரிமைண்டர் ஆரே வராது. ஸோ அப்போ r = 0 அப்படின்னு வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, a = bq மட்டும்தான் எழுதுவோம், ஏன்னா r அப்படின்றது நமக்கு 0 ஆகிடும், ஓகேவா? ஸோ அப்போ +0 போட்டாலும் நமக்கு என்ன வேல்யூ மாறாது இல்லையா, ஸோ பிக்யூ அப்படின்றது நமக்கு அப்படியே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ a = bq அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், ஏ அப்படின்றது டிவிடெண்ட், பி அப்படின்றது டிவைசர், க்யூ அப்படின்றது குவாஷியன்ட், ஆர் அப்படின்றது ரிமைண்டர் அப்படின்னு நான் சொன்னேன், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், எப்பயுமே ஏ தான் நமக்கு பெருசாக இருக்கும், எதை காட்டிலும் அப்படின்னா பியை விட நமக்கு ஏ தான் நமக்கு எப்பயுமே பெருசாக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி ஏவும் பியும் நமக்கு எப்பயுமே பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி எழுதுறது தான் வந்து என்னது, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்க்கும்போது இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வருவோம், ஓகேவா?